अलर्जी வரதுக்கு ஷாலினி தான் காரணம் நீ என்னடா சொல்ற அவ என்ன செஞ்சா சொன்னடா அவ என்ன செஞ்சானே புரிஞ்சு போச்சுரா அவ உன்ன டிராப் பண்றாங்கற விஷயம் தெரியாம அவளோட சுத்தி இருக்க अच्छा नरकते Excuse me. சொல்லுங்க சார். இதுல இருக்கிற மருந்தெல்லாம் வேணும். சீக்கிரம். ஆ. ம். சரிங்க சார். There is no doubt about it. ஷாலினி அந்த நோய் இருக்கிற பொம்பளைய என்கிட்ட அனுப்பி வச்சதனால தான் எனக்கு இப்ப இந்த நோய் வந்திருக்குமா? அதனால தான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. अनुपी
இதே மருந்து அவளும் சாப்பிட்டாகணும். அப்பதா நான் அனுபவிச்ச எல்லா விதமான வேதனைகளுக்கும் அவளை பழிவாங்கன மாதிரி இருக்கும். அது ஒண்ணு இல்லடா, அந்த நோயை குணப்படுத்துற டாக்டர்களுக்கு தான் பஞ்சமே தவிர நோய்க்கு எந்த பஞ்சமும் கிடையாது. கண்ட இடத்துல விழுந்து கிடப்பானுங்க. எவனையாவது கூட்டிட்டு போய் அவகிட்ட விட்டுரு. சார், எவ்வளவு ஆச்சு? 400 மா. சரியாதா இருக்கு. எந்த பொம்பளை அனுப்பி எனக்கு அந்த நோயை வர வச்சாலோ அதே நோய் இருக்கிற ஒருத்தன அவகிட்ட அனுப்பி அவளுக்கும் வர வைக்கிறமா? ஷாலினிய எங்க கூட்டிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அஜய் இருக்கிற இடத்த சொல்லி ஷாலினிய மாட்டி விட்டுட்டேன். பாவம், ஷாலினி உயிரோட இருக்காங்களா இல்லையான கூட எனக்கு தெரியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஷாலினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த அயோக்கியங்களை என்ன? ஒரு நிமிஷம், நான் அப்புறமா போன் பண்றேன். ஏய் நில்லு, ஒரு நிமிஷம். ஏய் நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், நீங்க யாரு? நான் ஷாலினிக்கு ரொம்ப வேண்டிய உறவுதான். நான் ஷாலினிய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாலினியா? எந்த ஷாலினி? எந்த ஷாலினியோ எனக்கு தெரியாது. என்ன விடுங்க. ஷாலினி இப்ப எங்க இருக்காங்க? எனக்கு எந்த சாலினி தெரியாது. ஆள விடுமா? நான் சொல்றது கேளுங்க. ஷாலினி இப்ப ரொம்ப ஆபத்துல. ஐயோ ஜாக்கிரத, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. ஷாலினி இப்ப ஆபத்துல இருக்காங்க. நம்ம ஷாலினி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். எனக்கு உங்க உதவி தேவை. இது பாருங்க, என்ன பார்த்து நீங்க பயப்பட தேவை கிடையாது. என்ன நீங்க நம்பலாம், நான் நிஜமாவே ஷாலினியை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இது பாருங்க, உண்மையா சொல்றேன், ஷாலினியை நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன். இப்ப சாலினி மேடம் எங்க இருக்காங்கம்மா? எனக்கும் தெரியாது, ஆனா யார் கூட இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். நம்ம அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சாலினி மேடம் ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த அயோக்கியனால பாவம் மேடத்தோட ஃப்ரெண்டு ரமணி கூட இறந்துட்டாங்களாமே. அந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு அதுக்காக தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணாங்களே தவிர வேற எந்த தப்பும் பண்றதுக்கு இல்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க கூட இருக்கிறதுனா அது உயிர் போறதுக்கு சமந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், ஷாலினியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். இல்ல மேடம், நான் தான் காரணம். எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து அட்டாக் பண்ணதுனால நான் தான் மேடத்தை தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டேன். சரி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. ஷாலினிய காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி பண்றியா? அந்த மேடம் எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மேடம். என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்.
தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா பசிக்குதுய்யா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகுங்கய்யா. ஹேய் ஐயா வா உள்ள வா. ஓகே ஓகே ஸ்டே. எதுக்குயா என்ன உள்ள கூப்பிட்டீங்க? உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என் கூட உங்களுக்கு என்னையா வேலை? உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். சொன்னதை செஞ்சா பணம் தரேன், நிறைய பணம் தரேன். என்ன வேலையா சொல்றீங்க? பாத்தியா சிச்சுவேஷன் எவ்வளவு சீக்கிரமா ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு? நேத்து வரைக்கும் நீ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயப்படாத, உன்னை அழிக்கிறதுக்காக நான் வரல. டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல, அதனால இன்னைக்கு சின்ன ரிலீஃப். பாவம், ஒருத்தவன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான். ஒரு நாளாவது உன் கூட இருந்தா அது போதும்னு நினைக்கிறான். அவன் ஆசையை நிறைவேறின மாதிரி இருக்கும், அப்படியே உனக்கும் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். மேனு கூட்டிட்டு வந்திருக்க ரமேஷ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேடம், எப்படியாவது சினேகா மேடம் உங்களை காப்பாத்திடுவாங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட போத்ன ஏன் இப்படி அருவருப்பா பாக்குற? இப்படி இருக்கிற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து தானே என்ஜாய் பண்ண சொல்லி என் கிட்ட நீ அனுப்பி வச்ச. இப்போ நீயும் நல்லா என்ஜாய் பண்ணு. எதுக்குடா எதுக்குடா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? ஒரே கொண்டுடு. ஆஹா, எக்ஸாக்ட்லி, நானும் இதே மாதிரி தான் கேட்டேன்ல. அப்ப என்ன சொன்ன? செத்து நீ ஒண்ணு நரகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், இங்கேயே உனக்கு நரகத்தை காட்டுறேன்னு சொன்ன. உண்மையான நரகம் எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்ட போறேன். என்னால என்ன வேலை ஆகணும்னு கேட்டல, இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை.
இவ்ளோ அழகான ஏய் 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 இவ்ளோ அழகான பொண்ணு அனுபவிப்பானு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டல்ல என்ஜாய் பண்ணு என்ன அப்படி பாக்குற 10000 ரூபாய் கொடுக்கற ஓகே கோ மேடா மேடா என்கிட்ட வராத மேடா என்கிட்ட வராத மேடா என்கிட்ட வராத ப்ளீஸ் மேடா 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 அடி அடி ப்ளீஸ் அடி அடி இதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் நீ சத்தமா கத்துடி உன்னோட இந்த சத்தம் வெளிய வரைக்கும் கேக்கணும் அடி அந்த சத்தம் என் காதல விழுந்தாதான் எனக்கு சந்தோஷம் ஏய் 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 குடிங்க ஏய் குடிங்க அவள வளரா ஏய் ஏய் ஷாலே போறத தலையா ஏய் குடிங்க வா வா ஏய் நீ உள்ள போ 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 ஒண்ணோ அடி அடி ப்ளீஸ் ஏய் உள்ள கூட்டி போற போற கூட்டி போங்க அடி ப்ளீஸ் அடி என்ன இது பண்ணிடாத அடி ப்ளீஸ் அடி 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 பயப்படாதீங்க மேடம் எப்படியாவது சினேகா மேடம் உங்களை காப்பாத்திடுவாங்க தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க நார்மலா இருந்தா அவங்களுக்கு டவுட் வந்துரும் நான் உங்களை பலத்காரம் பண்ண மாதிரி நடிச்சிருங்க வேண்டாம் என்ன எதுவும் பண்ணாத வேண்டாம் என்ன எதுவும் பண்ணிடாத வேண்டாம் என்ன விட்டுடு என்ன விட்டுடு உன்னை கையெடுத்து கும்பிடுற என்ன ஒண்ணும் பண்ணிடாத என்ன விட்டுடு என்ன விட்டுடு வேண்டாம் என்ன எதுவும் பண்ணிடாத வேண்டாம் ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத நல்லா என்ஜாய் பண்ணியா குட் பாய் இன்னும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்க ரமேஷ் செட்டில் பண்ணி அனுப்பிடு ஓகே கோ 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 குவிக் குவிக் கோ கோ சுந்தர காண்டமே மழை துளி பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர